ராஜம் சில்க்ஸ் காஞ்சிபுரம் திருமணப்பட்ட சேலைகள் புதரகப்பட்டு புடவைகள் வாங்க கைராசியான இடம். ஐபிசி தமிழ் செய்திகள். அம்பலாங்குடையில் சொகுசு மோட்டார் வாகனத்தில் பெருந்தொகை போதைப் பொருளுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1 கிலோ 65 கிராம் போதைப் பொருளுடன் பயணித்துக் கொண்டிருந்த இருவர் காலி போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாரினால் மீட்கப்பட்ட போதைப் பொருளின் பெறுமதி 12 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாகும். கைது செய்யப்பட்ட இருவரில் ஒருவர் வர்த்தகர் எனவும் மற்ற நபர் ஓய்வு பெற்ற அதிபர் எனவும் தெரிய வந்துள்ளது. குறித்த ஓய்வு பெற்ற அதிபர் 68 வயதுடையவர் எனவும் அவரது சகோதரர் ஒருவர் போதைப் பொருள் வர்த்தகம் தொடர்பில் களுத்துறை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. 43 வயதான மற்ற நபர் வாடகை அடிப்படையில் வாகனம் வழங்குபவர் என குறிப்பிடப்படுகிறது. காலி மாவட்டத்தில் கைது செய்யப்பட்ட மிகப்பெரிய போதைப் பொருள் இதுவாகும். சந்தேக நபர்கள் இன்றைய தினம் பலப்பட்டிய நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். இந்த நிலையில் இலங்கையில் போதைப் பொருள் ஆபத்து நிறைந்ததாக ஜனாதிபதியினால் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.